rising higher, life for fire. Emma Tamai. நாம் சிறப்பாக போட்டியை ஆரம்பித்தோம். ஆனால் தவறவிடப்பட்ட பிடியெடுப்புகள் போட்டியை மாற்றியது. இதனால் கிளென் பிலிப்ஸ் அபாரமான சதம் அடித்தார். இதுதான் போட்டியின் திருப்பு முனையாக மாறியது. சர்வதேச கிரிக்கெட் விளையாடும் போது எந்த ஒரு வீரரும் பிடியெடுப்பை தவறவிட எதிர்பார்க்க மாட்டார்கள். நாம் எந்த ஒரு வீரரையும் கை நீட்டி காட்ட விரும்பவில்லை. நாம் அடுத்த போட்டிகளுக்காக சிறப்பாக தயாராகி சிறப்பாக பிரகாசிக்க வேண்டும். உபாதைகளை எம்மால் கட்டுப்படுத்த முடியாது. வீரர்கள் முழு உடற்தகுதியுடன் இருக்க வேண்டும் என எப்போதும் எதிர்பார்க்க முடியாது. எனவே வீரர்கள் ஏன் உபாதைகளுக்கு முகம் கொடுக்கின்றனர் என்பதை கண்டறிய வேண்டும். எனவே உபாதையை என்னால் கட்டுப்படுத்த முடியாது. களத்தில் விளையாடும் வீரர்களை மாத்திரமே என்னால் கட்டுப்படுத்த முடியும். அவர்களால் முடிந்த அனைத்தையும் பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கின்றேன். உபாதைகள் பாதகமாக இருந்தாலும் அது தொடர்பில் நான் அதிகமாக சிந்திக்கவில்லை. அடுத்த இரண்டு போட்டிகளையும் சிறந்த ரன்ரேட்டுடன் வெற்றி பெற முடிந்தால் எம்மால் அரையிறுதிக்கு செல்ல முடியும் என நான் நினைக்கின்றேன். சர்வதேச போட்டி என்றால் ஒரு தினத்தில் இவ்வாறான விடயங்கள் நடக்க நேரிடும். நமீபியா போட்டிக்கு பின்னர் நாம் சிறப்பாக விளையாடினோம். துடுப்பாட்டத்தில் நியூசிலாந்து போட்டியானது எமக்கு மிக மோசமான தினம், குறிப்பாக துடுப்பாட்ட வெளிப்படுத்தலில். எனவே மீண்டும் தயாராகி அடுத்த இரண்டு போட்டிகளிலும் சிறப்பாக ஆட வேண்டும் என்பதே தற்போது முக்கியமானது.